புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுப்பதோடு நிதியையும் நிறுத்தி வைத்திருப்பதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் முன்னாள் எம்எல்ஏவும் அமைச்சர் அன்பல் மகேஷ் பொய்யாமொழியின் தந்தையுமான அன்பில் பொய்யாமொழியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி திருச்சி திமுக தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்பில் பொய்யாமொழியின் உருவப்படத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறைக்கு நடப்பாண்டின் முதல் தவணையான ஐநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டின் கடைசி தவணையான இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயையும் ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றார் அவங்க என்ன சொல்றாங்க நீ என்ஐ பிள்ளை நீ உள்ளவா என்ஐ பிள்ளை நீ வந்தால் மட்டும்தான் நான் வந்து இதை கண்டிப்பாக நான் தருமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் யாருக்குமே எந்த காரணத்தை கொண்டும் கல்வி மறுத்துவிடக் கூடாது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் தானே ஒன்றிய அரசு அதானே நீங்க சொல்றீங்க நாங்களும் அதானே நாங்க சொல்றோம் ஆனா இன்னைக்கு ஏதேதோ காரணம் சொல்லி இதுல வந்தா தான் தருமே என்ன அக்செப்ட் பண்ண தான் தருவேன் என்று சொல்லுகிறது எந்த விதத்தில் அது வந்து நியாயமாக இருக்கும் என்பதை தான் இந்த நேரத்தில் வைக்க கடமைப்பட்டு தொடர்ந்து பேசிய அவர் புதிய கல்வி கொள்கையின் கீழ் வரும் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்த சொல்வது தேன்கூட்டில் கை வைப்பது போல என்றார் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் சுமார் பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார்